அனைவருக்கும் வணக்கம். நான் அக்ஷய லக்ன பத்ததி அடிப்படை மற்றும் உயர்நிலை வகுப்புகள் படிச்சிருக்கேன். என்னோட பேர் அருள் ரூபினி, பழனியிலிருந்து பேசுகிறேன். அக்ஷய லக்ன பத்ததி எனக்கு அறிமுகம் செய்த எங்கள் மாமாவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த திசையில் வழிகாட்டின என்னோட கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள், அடிப்படை மற்றும் உயர்நிலை வகுப்புகளை கற்றுக் கொடுத்த ஆசான்கள், குருமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ஆசான், எங்களுடைய குரு, எங்களுடைய வாழும் சித்தர், வாக்கு யோகி, நவக்கோள் சித்தர், எங்களோட வழிகாட்டி அனைத்துமான பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு ஒரு கடலளவு பெரிதான ஜோதிடம்ங்கிறத ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க எங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வரத்தை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி நான் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதும் என்னோடய வேண்டுதல் இருக்குது. அதுக்கு எங்களோட ஐயாவோட ஆசீர்வாதத்தையும் நான் வேண்டிக்கிறேன். அக்ஷய லக்ன ஜோதிட முறை அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் என்கிட்ட நான் தெரிஞ்சுக்கும் போது எப்படி ஜோதிடத்தை எளிமையாக கற்றுக்க முடியும், ஜோதிடம் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து அது புரிதல் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு பயத்தோடையும் ஒரு தயக்கத்தோடையும் தான் ஆரம்பித்தேன். அடிப்படை வகுப்புலேயே மிக தெளிவாக எங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எனக்கு நான் அடிப்படை வகுப்புகள் நல்ல முறையில் கற்றுக்கிட்டேன். அதுக்கடுத்த உயர்நிலை வகுப்புகளுக்கு எங்களுடைய ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வகுப்புகள் அத்தனையும் எடுத்தார். அவ்வளவு அழகாக ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும், ஒரு கிரகங்களோட தன்மைகளை பற்றியும், அது எப்படி நம்ம வாழ்க்கையில் என்னமாக செயல்படுது, அது எப்படி பலன்களாக நம்ம மாற்றுறது, எவ்வளவு துல்லியமாக நம்ம பலன் அக்ஷய லக்ன பத்ததியோட ரூல்ஸை யூஸ் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறது அத்தனையுமே அவ்வளவு எளிமையாக அவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஒரு ஔவையாரோட வாக்கு வந்து கடுகு சிறிதினும் காரம் பெரிது அப்படிங்கிற மாதிரி 40 நாள் கற்றுக்கிட்டாலும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஜோதிடத்தில் ஆழ்ந்து கற்றுக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துருக்காங்கும்போது மிகப்பெரிய அதை வரமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நான் எங்கள் ஐயா அவர்களுக்கு. அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கல்வியை வந்து முதன்மையாக நினைக்கிறோம். எல்லாரும் கல்வி கற்றுக்குறோம், பள்ளிக்கூடம் போகிறோம், கல்லூரிகளுக்கு போகிறோம். கல்வி இருந்தால் தான் நம்மளால் செல்வம் ஈட்ட முடியும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட அடிப்படை, வாழ்க்கையோட அடிப்படையை வாழ்வியலை கற்றுக் கொடுக்குறாங்க. எங்கள் ஐயா வந்து அவ்வளோ அழகாக வாழ்வியலை கற்றுக் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. வாழ்க்கையை எப்படி வாழணும், எவ்வளோ பாசிட்டிவாக அதை வந்து ஒரு வார்த்தைகள் மூலமாக கூட அந்த வாழ்க்கையை எப்படி பாசிட்டிவாக மாற்றலாங்கிறது கற்றுக் கொடுத்துருக்காங்க. அக்ஷய லக்ன ஜோதிடத்தையும் நம்ம ஜோதிடம் ஏதோ ஒரு புரியாத விஷயம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருக்காமல் ஒவ்வொருத்தரும் இந்த ஜோதிடம், எங்களோட ஐயாவோட என்னப்படி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிகாட்டுதல் ஒவ்வொரு நேரமும் தேவைப்படுது, சில குழப்பங்களுக்கு தெளிவுகள் தேவைப்படுது. ஸோ நம்ம வாழ்க்கையை தெளிவாகவும் நல்ல நேர்மறையான சிந்தனையோடவும் சரியான வழிகாட்டுதலையும் நம்மளுக்கு பெறணும் அப்படின்னா நம்ம அக்ஷய லக்ன ஜோதிடம் முறையை கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். அது நம்மளுக்கு பொருளாதாரத்திலையும் உதவியாக இருக்கு. நம்ம அதை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கலாம், ஒரு குருவாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எனக்கு வந்து நிறைய குருமார்கள் கிடைச்சிருக்காங்க. இத்தனை வழிகாட்டுறதுக்கு எனக்கு ஒரு என்னோடய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நிறைய குருமார்கள் கிடச்சிருக்காங்க. எங்களோட ஐயாவை நான் சந்தித்து நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கு வந்து நான் என்னோடய கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அக்ஷய லக்ன ஜோதிட வகுப்பு இன்னும் மென்மேலும் எல்லாத்தையும் போய் அடையணும். எல்லாரும் கற்றுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் மிக சிறப்பான நிலையை அடையணும். இதை கற்றுக் கொடுத்து எங்களை மேலும் மேலும் சிறப்படைய செஞ்ச ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.